New Hope TV, your encounter with God. தாகமங்களை எடுத்து வைத்துக் கொண்டு நின்று கொள்ளுங்கள். இயேசு 6வது அதிகாரம் 1லிருந்து 10வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். ஏசாயா 6:1 10வது வசனங்கள் வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசகர்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்போது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய்ப்போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொடுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஆமென். ஹலலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹலலூயா. நீங்களே என் சாட்சிகள் என்று கர்த்தர் சொன்ன ஏசாயா 44வது அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இந்த அத்தியாயத்தையும் வாசித்திருக்கிறோம். என் தாசன் அந்தகன், நான் அனுப்பின என்னுடைய தூதன் செவிடன், நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய், உன் செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறாய் என்று தன்னுடைய தாசர்களை, தன்னால் அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவருடைய ஆவியானவர் பேசின சத்தியத்தை நாம் கேட்டோம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மை அவருடைய தாசர்களாக அழைத்ததின் முகாந்திரம், இன்னும் சொல்ல போனால் அந்த காரணத்தை தாண்டி முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஒரு ஆலயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவனால் வருகிற ஒரு சந்திப்பு உண்டு. ஆமென் என்று சொன்ன பிள்ளைகளுக்கு அப்படி ஆய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதுதான் யதார்த்தம். ஆண்டவரை நம்பி அவருடைய ஆலயத்திலே வருகிற எல்லாருக்கும் சந்திப்பு உண்டு. ஏனென்றால் அவருடைய ஆலயம் என்று வரும்பொழுது ஒரு மனுஷனை சந்திக்கிற இடத்தில் வரவில்லை, தேவனை இறங்குகிற ஒரு ஸ்தானத்தில் வருகிறோம். ஆமென். அன்றைய நாட்களிலே ஆண்டவர் சில காரியங்களை பிரத்யட்சமாக செய்தது போல இன்றைய புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் தம்முடைய தூதர்களை கொண்டு செய்து வருகிறார். அனுபவிக்கிற நாம் தான் அதற்கு சாட்சிகள். நன்றை கவனிங்கள். நான் பெற்றுக்கொள்ளாததை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. ஆண்டவன் நீங்க அனுபவிக்காத ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுக்க அனுப்ப மாட்டார். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒன்றையே கர்த்தர் கொடுக்கும்படி அனுப்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இங்கே இருக்கிறீர்கள்? ஹாலேலூயா. எந்த சாட்சியுமே நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கவே கொடுக்கப்படுகிறது. அற்புதங்கள் எனக்கு வருகிற சாட்சிகளாய் மாறலாம். அற்புதங்களை சொல்லும் பொழுது நான் சாட்சி கொடுக்கிறேன் ஆண்டவருக்காக,
ஆனா கர்த்தர் பேசின வார்த்தை நீங்களே என் சாட்சிகள். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை சாட்சிகள் என்று சொல்லவில்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட அதிசயங்களை சாட்சிகள் என்று சொல்லவில்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்னொன்று வந்துதான் நான் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை, நானே அவருடைய சாட்சி, நீங்களே அவருடைய சாட்சிகள். ஏனென்றால் ஏற்கனவே அவர் முன்னறிவித்து விட்டார், ஏற்கனவே அவர் விளங்க பண்ணி விட்டார், ஏற்கனவே அவர் தெரிவித்ததை தெளிவாக்கி விட்டார். எத்தனை பேர் நானே ஆண்டவருக்கு சாட்சி? இன்று கர்த்தர் சபையை சாட்சியாக அழைக்கிறார், சமுதாயத்தில் சாட்சி தேவை. கவனிங்க, இன்னொரு அற்புதம் வந்தால் தானே பேச முடியும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் நானே அற்புதம். ஹல்லேலூயா என்று சொல்லிக் கொள்ளுங்கள். நானே அற்புதம். என்னை போல் இருந்த ஒரு பாவியை என் தேவாதி தேவன் பரிசுத்தர் தேடி வந்து ரட்சித்தாரே, நானே அற்புதம். ஹல்லேலூயா என்று சொல்லுகிற சபை, தேவனுக்காக எழும்ப வேண்டிய காலங்கள். தேவ ஜனமே, சத்தியத்தின் மேல் சத்தியம், கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம். தேவன் தரையிலே ஊற்றிவிட கொடுப்பது இல்லை, உங்களை நம்பி அனுப்புகிறார் என்றால் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பியே ஆக வேண்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய சாட்சி நீங்கள். உங்களுடைய அற்புதங்கள் கர்த்தருக்கு சாட்சி என்று சொல்லவே இல்லை, நீங்களே என் சாட்சிகள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அற்புதம் வித்தியாசப்படலாம், ஒருவருக்கொருவர் அதிசயங்களை பெற்றுக்கொண்டது வித்தியாசப்படலாம். எல்லாருக்கும் ஒரே வியாதி இல்லை, அதனால் சுகம் வருவது கூட வித்தியாசப்படலாம். ஆனால் கர்த்தர் யாருக்கும் வித்தியாசப்படவில்லை, கர்த்தர் யாருக்கும் பாரபட்சமாய் இல்லை. ஆண்டவர் என்ற வார்த்தை நிஜம், அவரால் வந்தது சத்தியம், அதை யாரும் எதிர்க்க முடியாது, மாற்ற முடியாது. காலங்கள் சாட்சி. தேவ பிள்ளையே, ஒரு ஏசையா தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டவனை ஆண்டவர் அறிந்து கொண்ட விதம் இன்று எல்லாருக்குமே வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், விசுவாச கண்கள் திறக்கப்பட்டவர்கள். இல்லை என்றால் முடியாது. ஏதோ கூட்டத்தில் கர்த்தர் என்றுமே பேசுவது இல்லை, குறிப்பிட்டு பேசுகிறவர் கூட்டத்தில். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார்? தங்களை அந்த இடத்தில் வைத்துக் கொள்ளுகிறவர்கள். கவனிங்க, ஆலயம் எல்லா இடத்திலையும் இருக்கலாம், சபைகள் எல்லா இடத்திலையும் கர்த்தரால் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் சபைக்கு கிறிஸ்துவே தலை, அவர் சபைகளை பார்த்துக் கொள்ளுகிறார், சபைகளை அவர் காக்கிறார். பாதாளத்தின் வாசகர்கள் அதனால் அதை மேற்கொள்வதில்லை. ஆனால் விஷயம், பாதாளமே தன் வாயை ஆவென்று திறக்கிற சமுதாயத்தில் நாம் ஜீவித்தாலும், நான் திரும்ப சொல்லுகிறேன், ஏனென்றால் கவனிக்க வேண்டும், பாதாளமே ஆ என்று திறக்கிற சமுதாயத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும், ஆலயத்தின் தேவனை தேடி உண்மையாய் வருகிற ஒரு பிள்ளைக்கு ஆலயத்தில் தேவனால் வருகிற ஒரு சந்திப்பு நிச்சயம். அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். தேவ பிள்ளை, நம்பி வாருங்க. தொடர்ந்து எந்த சபைக்கும் பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கணும். இது சபை அது சபை என்று பிரசங்கிப்பது என் அதிகாரமே கிடையாது. ஏனென்றால் சபைக்கு மேய்ப்பர்களை கொடுத்தவர், சபையை போஷிக்கிற உண்மையுள்ள பிரதான மேய்ப்பர். நன்றாய் கவனிக்கணும், நம்ம எந்த சபையில இருந்தால் உருப்பட முடியும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். சபைகளை வித்தியாசப்படுத்தாதிருங்கள், போதகர்களை வித்தியாசப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் கொடுத்த எந்த சபையும் ஆண்டவரால் போஷிக்கப்படுகிற சபை. நான் சொல்லட்டும், சமுதாயம் அசுத்தத்தில் தான் இருக்கும், தொடர்ந்து அசுத்தத்தில் முன்னேறும், தொடர்ந்து அசுத்தத்தை விரும்பும் செய்யும். ஆனால் அந்த சமுதாயத்தில் நீங்க சாட்சினா உங்களுக்கு ஒரு சபை இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சபை இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த சபை சமுதாயத்திற்கு ஒத்தது அல்ல, சமுதாயம் சபையோடு ஒத்து போக முடியாது. நீங்களே அதற்கு சாட்சிகள். அலுவலகத்துக்கு சென்றால் நீங்கள் எந்த சபையிலிருந்து வருகிறீர்கள் என்பதை எப்படி தெரிய வரும்? சபைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறாரோ அதை வைத்து தெரிய வரும். சத்தியம் சபைகளை அசைக்கிறது. ஏனென்றால் சபை என்றால் நீங்களும் நானும் தான். கட்டடம் அல்ல,
குடிசையிலும் ஆராதிக்கலாம், கட்டடத்திலும் ஆராதிக்கலாம், கோபுரமாக இருக்கலாம், அது குடிசையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை கிறிஸ்துவின் சரீரம் என்ற சபை. அது எல்லா இடத்திலும் விசேஷமான. ஆமே. ஆலயம் முக்கியம். தேவ ஜனமே கேட்டுக்கொள்ளுங்க, ஏதோ இன்றைக்கு வர முடியல, பத்து நாள் வர முடியல, ஒரு மாசம் வர முடியல, யூடியூப்ல பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லாதருங்க. சபை முக்கியம். ஏன் தெரியுமா? ஆண்டவரை அறியாத கோத்திரங்களும் குலங்களும் ஜாதிகளும் வெளிச்சம் எங்கே என்று தேடுகிற உலகத்தில் கர்த்தர் மீடியாவை பயன்படுத்தி வருகிறார். போக முடியாம ஒரு நல்ல சபை என்ற வார்த்தைகள் கிடைக்காமல் ஏங்குகிற வறட்சி, வசனத்தை தேடி கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் வனாந்திர திசையிலிருந்து ஜனங்கள் அலைகிறார்கள். வசனம் கிடைக்கிற சபையில இருந்து கொண்டு அதனுடைய அற்புதங்கள் தெரியவில்லை என்றால் அந்த பரிதாபம். உங்களுக்காக மனம் மறந்துகிறேன், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு சபை இல்லை. எப்படிப்பட்ட ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சத்தியம், ஆலயத்தின் பளபளப்பை கர்த்தர் பேசவே இல்லை. ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது என்று கர்த்தர் குறிப்பிடவே இல்லை. ஆலயத்தின் பெயர் என்ன என்று சொல்லவே இல்லை. மிக முக்கியமான குறிப்புகள், ஆலயம் எவ்வளவு உயரமாக இருந்தது, எவ்வளவு பெரிய கோபுரங்கள் இருந்தது, எப்படியாக காட்சியளித்தது, இல்லவே இல்லை. கர்த்தர் எப்படி காட்சியளித்தார் அதுதான் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா என்று சொல்ல முடிந்தால் நீங்களே அவருக்கு சாட்சிகள். எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய பெருமையை பேசக்கூடாதுங்க, அது சாட்சி இல்லை. கர்த்தருடைய பெருமையை பேசுவதுதான் சாட்சி. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். சமுதாயம் எப்படி இருந்தாலும் சத்தியத்திலே வருகிற, சத்தியத்திலே அசைகிற தேவன் எவ்வளவு பெரியவர். அப்படி பேச தெரிந்தாதான் நீங்கள் சாட்சி. எனக்கு வருகிற அற்புதங்கள் இன்னொருவருடைய அற்புதங்களோடு ஒப்பிட முடியாது. அடுத்தவருக்கு வந்ததை என்னோடு ஒப்பிட முடியாது. அதுதான் அற்புதங்கள். ஆனால் அற்புதரை நாம் ஒப்பிட்டு பேசவே முடியாத அற்புதரை நாம் என்றுமே பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாட்சி ஒரு காலம் மாறாது. தேவஜனமே, ஆலயத்தின் அழகை தேவன் பேசவில்லை, மாறாக யதார்த்தத்தை பேசினார். ராஜாக்கள் மரணம் அடைவார்கள். உங்க வாழ்க்கையின் ராஜா யாருன்னு நீங்க முடிவு செய்யணும். நீங்களே என் சாட்சிகள், கர்த்தருடைய சாட்சிகள். கர்த்தரை ராஜாவாக அறிந்தவர்கள். வேறொரு ராஜா எனக்கு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு படை தளபதி, எனக்கு ராணுவம், என் குதிரை, என் ரதம் அவரே. எனக்கு வேற ராஜா இல்லை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், சீசன்ஸ் ரொம்ப முக்கியம், காலங்கள் ரொம்ப முக்கியம், நேரம் ரொம்ப முக்கியம். ராஜா மரணமடையலாம், ஆனால் ஆலயத்தின் ராஜா மரணமடையவே மாட்டார். யார் வேண்டுமானால் மரணம் அடையலாம். உங்க வாழ்க்கையில நீங்கள் நம்பினே, நாடினே, நேசித்தே, தங்கினே, தாபரித்த எல்லாம் உங்களை கைவிடலாம். ராஜா மரணம் அடையலாம், ஏனால் ராஜாவே மரணம் அடைவார். ஆனால் ஆலயத்தின் தேவன் மரணம் அடையாத, உயிரோடு இருக்கிற, என்றும் ஜீவிக்கிற, நிலைத்திருக்கிற அரசாங்கத்தின் அதிபதி அவர். அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவில்லை. அவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கிற ராஜ்யம். நாமும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோமே. Amen. We belong to the unshakable kingdom. அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தர் பேசுவது கவனிங்க. ஆலயத்தின் பளபளப்பை பேசல அவர் பைபிள்ல. எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம் பார்னு ஒரு நாள் நிமிந்து பார்த்த சீஷர்களுக்கே சொன்னா, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடி இடித்து போடப்படும் நாள் வரும். எவ்வளவு வருஷம் எடுத்து கட்டண கட்டட நீ பிரமிக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடி இடித்து போடப்படும் நாட்கள் வரும். மனுஷனுடைய நாட்கள் அவ்வளவுதான். எல்லா வெற்றியும் அவ்வளவுதான். சாதிக்கிற பெருமைகள்லாம் அவ்வளவுதாங்க. ஆனா கர்த்தர் தன்னை பற்றி பேச பெருமைப்படுகிறார். அதற்கு நீங்களே சாட்சிகள். ஒரு மனுஷன், ஒரு மனுஷி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். ராஜா மரணம் அடைஞ்சிட்டாருப்பா. மீடியாவில் அதான் செய்தி இன்னைக்கு. 30 நாள் துக்கம் கொண்டாடின காலங்கள். செய்தித்தாள வாசித்தா அதுதான்ப்பா. வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல ஒரே பரபரப்பு. உசியராஜா செத்துட்டாரு. ஆனா ஒரு தேவ மனுஷனுக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. சபையின் ஆராதனை நேரமாக இருக்கக்கூடும். 7:30 இன்றைக்கு 7:30 எதுன்னே பல பேருக்கு தெரியல.
சில பேருக்கு 8 மணிக்கு முன்னாடி கூட 7 இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 7:59 7 தான் நம்ம சைக்காலஜின்னு சொல்லலாம். 7 இருக்குன்னு அவ்வளோதான், 8 வந்தாதான் 8. நம்ம ஆளுங்களுக்கு அதான் நம்ம ஜாதியா இருக்கு. காலனானா கம்மியா தெரியும். 25 வயசு 25 வயசாவா இந்த நிலைமையில் ஓடுகிற கலாச்சாரம். இவருக்கு சபையின் ஆராதனை எப்பொழுது நடந்தது, சபையில் மக்கள் வந்திருக்கிறார்களா, கூட்டம் பெரிதோ சிறிதோ, உட்கார இடம் இருக்கோ, வரவேற்க அஷல்ஸ் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. ஓ சிஸ்டர், அப்ப ஆராதனா அப்படி இல்லையா? இல்லைங்க. ஏதோ உங்களை எல்லாம் பாவம் எங்கெங்கோ போய்விட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆராதனை ஒழுங்கு முறைமைக்காக அவருடைய உயிர்த்தெழுதலின் அந்த உயிரை பெற்ற பிள்ளைகள் நாம் தான் அதற்கு சாட்சிகள் என்பதற்காக அவருடைய அன்பை கொண்டாட ஞாயிற்றுக்கிழமை காலை வருகிறோம். காலை தோறும் வருகிறோம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலை வருகிறோம். எத்தனை மணி ஆராதனை? எப்படிப்பட்ட சபை? அழகுள்ள சபையோ, பிரம்மாண்டமான சபையோ, அடுக்குமாடி கட்டடமோ? என்ன போதகர் அங்கே இருந்தார், எத்தனை மக்கள் மெம்பர்ஸாக வந்தார்கள்? ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. ஒரு தேவனுடைய தாசன் என்ற பெயர் உங்களுக்கு தேவனால் வந்திருக்கும் என்றால், நீங்கள் சூழ்நிலையை தாண்டி, ராஜாவின் மரணத்தையும் தாண்டி, சமுதாயத்தின் அசுத்தங்களையும் தாண்டி ஆலயத்திற்குள் வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க துணிவீர்கள். அதுதான் தேவனுடைய சாட்சி. துணிவீர்கள் என்று சொன்னேன். ஏசாயா துணிந்தான். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் பார்க்கிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மாறவே மாற முடியாதவர். இன்னைக்கு கிருபை இருப்பதினாலே அவர் ஏனோ தானோ என்ற தேவனாக மாறவில்லை, அதே பரிசுத்தராகத்தான் இருக்கிறார். விஷயம் என்ன? நான் மரிக்காதபடி, நீங்கள் செத்து போகாதபடி, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகா பெரியவரை மனதார ஆராதிக்க இயேசுவின் ரத்தம் என்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதுதான் பெரிய கிருபை. போன வாரம் எல்லாவற்றையும் கேட்டோம், வார்த்தை வார்த்தையாக கேட்டோம். இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை பற்றி பேசுகிற வசனங்கள் தெரியணும் நமக்கு. என்ன ஆச்சரியம், எல்லாம் முடிந்து போன நிலைமை சமுதாயத்தில் இருக்கிறது. அநேகர் நினைக்கலாம், ராஜா செத்தாதாயா, நிலைமை மோசம், இதுவரைக்கும் ஆண்ட ராஜா இல்லை, உசியா போய்விட்டார் என்றால் அதுதானையா மோசம். அநேகருக்கு தெரியாத இன்னொரு பக்கம் ஆலயத்துல தான் விளங்கும், சமுதாயத்தில் விளங்காது. எத்தனை பேர் காதுகள் கிறிஸ்தவர்களுக்கு திறந்திருக்கிறது என்று காணட்டும். பரிசுத்தர் பேசும் பொழுது ஆலயத்தில் வந்துதான் நீங்க கேட்கணும். என்னென்றாலும் அந்த பிரசனம் வேறு, யூடியூப்ல அப்படி வராது. ஆனால் யூடியூப்ல கேட்கணும். எப்பொழுது கேட்க தவறுகிற சூழ்நிலைகள் உண்மையாக வரும் பொழுது. ஆனா சபை வேறு. சபையில் தாற்பரிக்கிறவருடைய பிரசனம், அசைவாடுகளுடைய பிரசனம் அங்கு வந்தவர்களுக்கு தான் விளங்கும், அனுபவிக்கிறவர்களுக்கு தான் விளங்கப்படும். ராஜா சத்தாதான் சமுதாயத்துல மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல. ஆனால் ஆண்டவரை அறிந்த தாசர்கள், அவருடைய சாட்சிகளாக இருக்கிற நீங்க சமுதாயம் பேசுகிறது போல பேசி உட்காரக்கூடாது. ஏனென்றால் மிக மோசமான ஒரு நிலைமை இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது. கத்தர்கிட்ட வந்தாதான் விளங்கும். ராஜா சத்தா கூட மோசம் இல்லை, அது பாவத்தில் நான் சாகிறேனே, அதுதான் மிக மோசமான ஒரு விஷயம். அந்த பக்கம் தேவனுடைய சமூகத்தில் வந்தால்தான் விளங்கும். உசிய ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்சர், ஆரம்பிக்கிற விதமே மகிமை அவருக்குரியது. என்ன வல்லமையை ஆரம்பிக்கிறார் ஆண்டவர்? எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவர். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர், ஹல்லேலூயா, ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அப்படி என்றால் அந்த ராஜாவுடைய சிங்காசனம் அசையாத சிங்காசனம், மாறாத சிங்காசனம். காரணம், அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் அசையாதவர், உயிரோடு இருக்கிறவர். அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, தேவாலயம். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிற இடம் தான் தேவாலயம். ஆமென், ஆமென்.
எத்தனை பேருக்கு அதெல்லாம் விளங்குகிறது? தேவன் இருக்கிற இடம்தான் தேவாலயம். அப்படி என்றால் கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகள் கர்த்தராலே வரும் பொழுது, கர்த்தருடைய சபையாக கூடும் பொழுது தேவன் அந்த ஆலயத்திலே இறங்குகிறார், அசைவாடுகிறார். ஹாலேலூயா. ஒரு மனுஷன் அவரை நம்பி வந்தாலும் அவர் இறங்குகிறதற்கு வெட்கப்பட மாட்டார், யோசிக்க மாட்டா. ஒரு பெரிய சபை வந்தாலும் ஒன்றுதான், ஒரு மனுஷன் அவருடைய சரீரமாக வந்து உட்கார்ந்தாலும் ஒன்றுதான், அவரை மதித்து நேசித்து எதிர்பார்த்து வருகிற ஒரு நபருக்காக என் தேவன் பரலோகத்தையே திறக்கிறவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்ற ஆராதனையை ஏசையா சபைகளில் பார்க்கவில்லை. எந்த பேண்டும் டீமும் மியூசிஷியன்ஸும் அந்த நாளில் இசை வாசிக்கவில்லை. நம்ம நினைக்கிறோம் ஒரு 10 பாட்டை பாடிதான் அப்படியே பவர் ஏத்தணும்னு. யார் சொன்னது? வரும்போது சோர்வா வந்தேன், போகும்போது பெலனாய் போகிறேன். உங்களை என்னை உற்சாகப்படுத்த இங்க பேண்ட் இல்லை. அப்படியே கேட்கும்போது இதெல்லாம் வேண்டாம், வரலாம், தவறில்லை, நான் இல்லை என்று சொல்லவே இல்லை, ஆனால் இதை வைத்து பவர் இல்லை. இசை வாசிக்கிறவர்களை இசை வாசிக்கத்தக்கதாக அழைத்த தேவன் இசையை அபிஷேகிக்கவில்லை, இசை வாசிக்கிறவர்களை அபிஷேகிக்கிறார். பரிசுத்த அழைத்தவர் உங்க ஸ்தானத்தை நீங்க அப்படியே வைரக்கியமாய் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சபையில வேடிக்கை பார்க்கிற கூட்டமே கிடையாது, உங்களுக்கு தெரிந்தால் நல்லது. எத்தனை பேர் புரிந்து கொண்டு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? உங்க கைகளை அசைத்த ஆண்டவருக்கு காட்டு. வேடிக்கை பார்க்கிற கூட்டம் எந்த சபையிலையும் கிடையாது, இருக்க கூடாது. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க பார்ப்போம். இன்னைக்கு உங்க பர்ஃபார்மன்ஸும் என் பர்ஃபார்மன்ஸும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வருகிற இடம் சபை. யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இங்க பார்க்க வர வேண்டாம். We are not entertainers. நல்ல வாசித்து நல்ல ஜோஷா நல்ல உற்சாகமா பிரசங்கம் பண்றாங்கன்னு நீங்க யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு சபை இல்லை. நாம் எல்லாருமே ஆராதிக்க வருகிற இடம் சபை. நாம் எல்லாருமே சத்தியத்தோடு இணைந்து ஆமேன் சொல்லி சாட்சிகளாய் இருக்கிறதை உறுதிப்படுத்துகிற இடம் சபை. இந்த இடத்தில் இருந்துதான் சமுதாயத்திற்கு ஒரு வெளிச்சம் நம்பிக்கை புறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லாருமே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம். நான் உன்னை சொல்லட்டு, மிக மோசமான நிலைமையிலிருந்து தான் பிரசங்கம் இங்கே. இது நல்ல கம்பீரத்தின் ஆரம்பம் அல்ல. எந்த நேரத்திலங்க சர்ச்சுக்கு வரலான்னு கேட்கணும் கேள்வி. எப்பங்க சர்ச்சுக்கு வரலாம், எப்பங்க சர்ச்சுக்கு வரலாம் கேள்வி கேளுங்க. கொஞ்சம் எத்தனை கேட்டீங்க? எதுங்க பெஸ்ட் டைம், எதுங்க பெஸ்ட் மூடு சபைக்கு வருவதற்குன்னு கேளுங்க. கொஞ்சம் கேள்வி உங்களையே கேளுங்க. எப்ப சபைக்கு வந்தா ஆண்டவர் தரிசனம் ஆவார்னு கேளுங்க. வாட்ஸ் தி பெஸ்ட் டைம், வாட்ஸ் தி பெஸ்ட் சீசன். சபையின் ஆராதனை எல்லாம் முறைமைகள் தான். 7:45 ஒரு சபை, ஒரு சபைக்கு 8, ஒரு சபை 5, ஒரு சபை 7 ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஆராதனை முறைமைகள் தான். நம்ம எல்லாம் ஒழுங்காய் கூடி வந்து நேரத்திற்கு ஒருமனப்பட்டு ஆராதிக்க வேண்டும் என்பதற்குத்தான் முறைமைகள். ஆனா ஆராதனை எப்படி கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒரு தாசனை கர்த்தர் எப்படி சந்திக்க விரும்புகிறார் என்பதற்கு ஏசாயா 6 ஒரு சாட்சி. எந்த சபையை வேண்டுமானால் இருக்கட்டும், ஒரு தேவாலயம் என்ற ஒரு இடம் இருந்த போது ஏசாயா தெருவில் இல்லை, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு என்று முன்குறிக்கப்பட்ட இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை என்று சொல்லுகிறேன், எல்லாரையும் சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தன் முன்குறித்த எல்லாரையும் அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கினவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமை எல்லாருக்கும் உண்டு என்று இயேசுவின் ரத்தத்தினால எல்லாருக்கும் சபையில் அங்கத்தினர்களாக இருக்க அதிகாரம் உண்டு. விஷயம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் தெருவில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சிஸ்டர், தெருவில் தானே நான் சாட்சியா இருக்கணும், இருக்கணும். சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் நீங்களாக போய் சாட்சி சொல்ல அழைக்கப்படவில்லை, அவருக்கு சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள் என்றால் அவரை சந்திப்பது உங்களுடைய முதலாவது கடமை. அது உங்களுடைய ஸ்லாக்கியம், கடமை என்பதை விட ஸ்லாக்கியம். ஆண்டவரை சந்தித்து விட்டுத்தான் தெருவுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தரை சந்திக்காதவர்கள் கர்த்தருக்காக சாட்சியாக வாழ முடியாது.
எத்தனை பேருக்கு புரிகிறது அனுபவங்கள்? ராஜாக்கள் மரணம் அடைகிற காலங்கள், அதே நேரத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயமே நிறைந்திருந்தது. விஷயம் என்னன்னா, தன்னால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய மிக மோசமான சூழ்நிலையில், நன்றா கவனிங்க, சூழ்நிலை தான் இப்போ மோசம் அப்படின்ட்டு நான் சொல்லும்போது, ராஜா செத்துட்டார்ல அதனால, இல்லை இல்லை, ராஜா வரலாம் ராஜா போகலாம், ஆனால் விஷயம் என்ன, ஒரு மனுஷனுக்குள்ள வந்த ஒரு விஷயம் எப்படி போவது அதுதான் இப்போ விஷயம். ராஜா வரலாம் ராஜா போகலாம், ஆனால் உள்ள வந்த பாவம் அப்படி போகாது. இதுதான் திருப்பு முனை. எத்தனை பேர் கேட்டீர்கள் ஏன் தேவாலயம் விசேஷமானது என்பதை அறியணும். ராஜா வரலாம் ராஜா போகலாம், ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பாவம் அதுவா போகாது. இது வர்ற கெஸ்ட் மாதிரி தான் வரும். எத்தனை பேருக்கு புரிகிறது? கெஸ்ட் மாதிரி தான் வரும், அப்பப்போ வந்து போகும், அப்புறம் பர்மனெண்ட்டாக உட்கார்ந்து கொள்ளும், ஓனர் ஆகிடும். புரிந்து கொள்ளுங்க, நிறைய நேரம் சின் ட்ரிப்ஸ்ன்னு வாங்க, பாவத்தோடு அப்படியே 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 போய்விட்டு வருவது எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கிறது இல்லை சிஸ்டர், இருக்க முடியாது இல்லை. இயேசு வந்து விட்டார், அப்பப்போ குத்துகிறார். இங்கே நிறைய பேர் குத்துது கூட இதுனே சபைக்கு போகிறது இல்லை, அவன் மொத்தமாக வைத்து குத்த போகிறான் அது தெரிகிறது இல்லை. சேனைகளின் கர்த்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்த பரிசுத்த, பரிசுத்த பரிசுத்த. பரிசுத்த பரிசுத்த.